இன்னைக்கு நம்ம நிகா கிச்சன்ல கோவிட்ல சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா டெய்லி நம்மள ஒரு ரசம் எடுத்துக்க சொல்றாங்க. இஞ்சி ரசம், எலுமிச்ச ரசம், மிளகு ரசம், தூதுவளை ரசம், இதுல ஏதாவது ஒரு ரசத்தை நம்மளோட ஃபுட்ல டெய்லி எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட நிகா கிச்சன்ல தூதுவளை ரசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே நம்ம கோவிட் டைம்ல மட்டும் சாப்பிடணும்னு இல்லைங்க, நம்ம நார்மல் டேஸ்ல கூட அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஈவன் குழந்தைங்க கூட வச்சு சாப்பிடலாம். தொண்டையில இருக்க அவ்வளோ இன்ஃபெக்ஷனையும் கியூர் பண்றதுக்கு உண்டான அவ்வளோ பெனிஃபிட்ஸும் தூதுவளைக்கு இருக்கு. நார்மலாக சளி பிடிச்சிருந்தா கூட நம்ம சூப் வச்சு குடிச்சா கூட அவ்வளோ நல்லது. அதை வந்து எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இஞ்சி ரசம் பார்க்கல அப்படின்னா அந்த போஸ்ட் நான் ஏற்கனவே நம்பிருக்கேன், சேனல்ல போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க எப்படி செய்யறதுன்ட்டு. இப்ப நம்ம எப்படி வந்து தூதுவளை ரசம் செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் போட்டு புளி தண்ணி, நான் வந்து ஆம்லா சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுல ஒரு நாட்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம். உப்பு, புளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மிக்சர் ஜார்ல தூதுவளை கீரை ஒரு அரை கைப்பிடி போட்டுருக்கேன். இப்படியவே நம்ம போட்டுடலாம். முள்ளெலாம் ஆயணுன்ட்டே இல்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். துளியூண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் மிக்சர் ஜாரில் அரைப்படும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ இது புளி தண்ணி கொதிச்சிருத்தான்னு பார்க்கலாம். தக்காளி பழமும் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தூதுவளையை நம்ம இதில் விட்டுடலாம். தூதுவளை, மிளகு, ஜீரகம் கரைச்சி விட்டுருந்துடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில். இது கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்ட்டு இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துடுத்து, நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். நான் பக்கத்துல இன்னொரு ஸ்டவ்வில் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறேன். இந்த ரசம் வந்து ரொம்பவே கோல்டுக்கு வந்து நல்லது. இப்போ கூட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து டெய்லியும் இஞ்சி எடுத்துக்க சொல்கிறாங்க, பூண்டு எடுத்துக்க சொல்கிறாங்க, மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சளிக்கெல்லாம் வந்து ரொம்பவே சிறந்தது இது. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ யுவர் சீதாலட்சுமி. பாய் பாய்.